குருவே சரணம். ஒரு அன்பரின் ஆழமான அர்த்தமுள்ள ஒரு கேள்வி. நான் வாசி யோகம் செய்கிறேன், குண்டலினி யோகம் செய்கிறேன், தியானம் செய்கிறேன், ஆனாலும் என்னால் பரம்பொருளை அடைய முடியவில்லை, பரம்பொருளை உணர முடியவில்லை, இந்த மார்க்கத்தில் வெற்றி பெற முடியவில்லை. குறைந்தபட்சம் என்னால் என்னுடைய கோபத்தையோ பொறாமை குணத்தையோ ஆசைகளையோ புற உலகியல் தொடர்பையோ கூட கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் தோற்று போனதுக்கு காரணம் என்ன? இதுபோல் என்னை போல் நிறைய பேர் தோற்று போனதுக்கு காரணம் என்ன என்ற ஒரு ஆழமான அர்த்தம் பொதிந்த கேள்வி ஒன்றை என்னிடம் வைத்தார். இதுக்கு நான் அவருக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வரை போய் பார்த்து ஒரு மனு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. தமிழ்நாட்டின் முதல்வரை போய் பார்த்து எனக்கு ஒரு அவரை சந்தித்து ஒரு மனு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. உடனே நான் சொல்கிறேன், இங்கேருந்து நேராக சென்னை போய் இறங்குங்க, இந்த இடத்தில் இறக்கி விடுவாங்க, இந்த இடத்திலிருந்து தலைமைச் செயலகம் எப்படி போகணும்னு கேட்டு நேராக அங்கே போங்க, தலைமைச் செயலகம் போனீங்க அப்படின்னா முதலமைச்சர் இருக்கிற இடம் எதுன்னு கேட்டு அங்கே போய் மனுவை கொடுத்துட்டு வந்துடுங்க இப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த சொல்லின் மூலமாக நீங்கள் முதலமைச்சரை போய் சந்தித்து மனுவை கொடுத்துட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நடைமுறை சிக்கலை கவனிங்க. நீங்கள் இறங்குற இடத்துலேருந்து தலைமைச் செயலகம் வரைக்கும் போயிடலாம். போனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே அனுமதிக்கக்கூடிய வகையில் தகுந்த காரணங்கள் உங்கள் கையில் இருக்கணும், தோற்றம் சரியாக இருக்கணும், உங்களை பார்த்தவுடன் நம்பி உள்ளே அனுப்புறதுக்கான சரியான காரணத்தை அங்கே இருக்கிற ஒவ்வொரு காவல் தடைகளையும் தாண்டி நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லாம் சரியான காரணத்தை நீங்கள் சொல்லி ஆகணும். பியூன் இருப்பாங்க, போலீஸ் இருக்கும், அத்தனை பேரையும் கடந்து நீங்கள் சிஎம் பக்கத்தில் போகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து பாருங்கள் ஒரு நிமிஷம். ஏன்னா அத்தனை பேருடைய கேள்விகளுக்கும் சரியான காரணங்களை சொல்லி முதலமைச்சர் சம்மதித்தால் மட்டும்தான் நீங்கள் பக்கத்தில் போக முடியும், அதுக்கப்புறம் தான் அவர் மனுவை வாங்கி பார்க்க முடியும். ஆனால் சொல்லும்போது பாருங்கள், நேராக சென்னையில் இறங்குங்க, இறங்கி தலைமைச் செயலகம் எப்படி போகணுன்னு கேளுங்க, போன உடனே அங்கே முதலமைச்சர் இருக்கிற அறை எதுன்னு கேளுங்க, அங்கே போய் மனுவை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறது என்னமோ ஈஸி, ஆனால் அந்த இடத்துக்கு போன உடனே நீங்கள் அவரை சந்திக்கிறதுக்கு எத்தனை காவல்களை கடந்து உள்ளே போகணும். அதே போலத்தான் பரம்பொருள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வாசி யோகம் செய்யுங்க, குண்டலினி யோகம் செய்யுங்க, தியானம் செய்யுங்க, பரம்பொருளை நோக்கி நீங்கள் போயிடலாம், பரம்பொருளுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம், ஆரோக்கியமாக வாழலாம், மரணத்தை வெல்லலாம். இது எல்லாரும் சொல்லக்கூடியது, அதற்கான வழியையும் சொல்லியும் முடிச்சிருவாங்க. ஆனால் பரம்பொருள் இருக்கும் இடத்தை சென்று நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது, அதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சித்தர் அழகாக சொல்கிறார், மண்டலம் ஐந்து வரைகளுள் ஈராறு, கொண்டிட நிற்கும் குடிகளும் ஆறு, எண்மர் கண்டிட நிற்கும் கருத்து நடுவாக, உண்டு உலாவிட ஓடும் பதத்தையே. நீங்கள் பரம்பொருளை போய் பார்க்கணுன்னா பரம்பொருள் இருக்கக்கூடிய இடத்தின் அமைவிடத்தின் அமைப்பு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மண்டலம் ஐந்து பஞ்சபூதங்களுக்கு நடுவே 12 காவல், இந்திரன், அங்கி, வருணன், வாயு, குபேரன், ஆதித்தன், சந்திரன், யமன் போன்ற அட்டத்திக்கு பாலகர்களோடு, கணபதி, குமரன், வைரவன், துர்க்கை போன்ற 4 தெய்வங்களின் துணையுடன் 12 பேர் பரம்பொருள் இருக்கக்கூடிய இடத்தை பின்னி பிணைந்து காவலாக இருக்கின்றனர். 6 குடிகள், மெய், வாய், மூக்கு, செவி, கண், இவற்றின் மூலம் 5 புலன்கள், இந்த புலன்களின் மூலமாக உருவாகும் மனம் ஆகிய 6 குடிகளும் அதற்கு தடையாக இருக்குது. 8 கன்னியர், அதாவது எண்மர் கண்டிட நிற்கும் 8 கன்னியராக அனந்த குசுமை, அங்கமேகலை, அனங்கமதனா, அங்கமதனா, அனங்கரேகை, அங்கவேகினி, அனங்க குசை, அங்கமாலினி என்ற 8 சக்திகளும் சுற்றி நிற்கின்றனர். அந்த பரம்பொருள் நடுநாயகமாக இருக்கிறார். நீங்கள் வாசி யோகமோ குண்டலினி யோகமோ தியானமோ செய்து பரம்பொருள் பக்கத்தில் போயிட்டாலும் கூட பரம்பொருளை போய் அடையணும் அப்படின்னா 8 சக்தியரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், 6 குடிகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், 12 காவலை பற்றி தெரிஞ்சிருக்கணும், 5 மண்டலங்களை பற்றி தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் மீண்டும் உங்களுக்கு அழகாக புரியும்படி சொல்கிறேன். பரம்பொருள் இருக்கும் இடத்தின் எல்லையை தொட்டவுடன் 8 சக்திகளின் துணையோடு
ஆறு குடிகள் என்று சொல்லக்கூடிய மெய், வாய், மூக்கு, செவி, கண் இவற்றின் மூலமாக உருவாகும் மனம், இந்த ஆறு குடிகளையும் வென்று பனிரெண்டு காவல்களையும் லாவகமாக அந்த காவல்களின் இடையே நுழைந்து பஞ்சபூதங்களுக்கு நடுவே நடுநாயகமாக அமர்ந்திருக்கும் அந்த இறைவனை அடைய வேண்டும். இதுதான் முறை. இப்போ எட்டு சக்தினா என்ன? ஆறு குடிகள் என்று சொல்லக்கூடிய அவர்களை வெல்லும் தந்திரம் என்ன? பனிரெண்டு காவல், இந்த இடத்துல பனிரெண்டு காவல் என்று குறிப்பிடுவது, பனிரெண்டு இறைவன் என்று குறிப்பிடுவது நம் உடலில் உள்ள 71,000 நாடிகளில் மிக மிக முக்கியமான அதிவல்லமை கொண்ட 12 நாடிகளை இங்கே குறிப்பிடுகிறார்கள். இந்த 12 நாடியும் பரம்பொருள் இருக்கும் இடத்தை சுற்றி பின்னி பிணைந்து வலை போல் காவல் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வலையின் நடுவே முறையாக நுழையும் தந்திரம் உணர்ந்தால் மட்டும்தான் பஞ்ச பூதங்களால் ஆன இந்த சரீரத்தின் நடுவே மேலே பரம்பொருள் இருக்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை சென்று அடைய முடியும் என்பதுதான் இதில் சொல்லப்படும் ரகசியம். ஒருவேளை இது தெரியலை அப்படின்னா, காணும் மூச்சடைக்கு விழியது முருட்டி கபாலமும் திறந்தனர் கோடி கனத்த வாய்வதனால் குன்மனோய் அணுகி கலங்கினார் அவரும் ஒரு கோடி. மூச்சடைக்கு மூச்சை இவ்வளவு இழுத்து இவ்வளவு விட்டு, இல்லை கண்களை உருட்டி நடு மையத்தில் பார்த்து மூக்கு நுண்ணியை பார்த்து கண்களை உருட்டி திரட்டி, இது மாதிரியான பயிற்சிகளெல்லாம் செஞ்சு கடைசியில் கபாலத்துக்கு பக்கத்தில் போனாலும் வாய்வு தொல்லையினால் ஏற்படக்கூடிய குன்ம நோய்கள் மூலமாக மனம் கலங்கி உடல் கலங்கி கோடிக்கணக்கான பேர் இறந்த அந்த கணக்கில் நீங்களும் சேர்ந்து விடுவீர்கள் என்பதுதான் சித்தர்கள் சொல்லக்கூடிய, குறிப்பாக புலஸ்தியர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ நீங்கள் பரம்பொருளை நோக்கி செல்லக்கூடிய பாதையில் உங்களுக்கு சில விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். எட்டு சக்திகள் பரம்பொருளை சுற்றி இருப்பவர்கள், அவர்கள் யார், அவர்களை எப்படி உணர்வது? ஆறு குடிகள், அவர்களை எப்படி நாம் அறவே தவிர்ப்பது? 12 காவல், அவர்களை நான் எப்படி லாவகமாக கையாள்வது? 5 மண்டலங்கள், அவற்றின் மேல் முழு விழிப்புணர்வோடு எப்படி இருப்பது? இது தெரிந்தால் மட்டும்தான், இதன் மூலம் இதன் மேல் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு சரியாக இருந்தால் மட்டும்தான் பரம்பொருளை நீங்கள் சென்று அடைவது என்பது சரியான ஒரு இலக்காக இருக்கும். அந்த பரம்பொருளை அடைந்தால் மட்டும்தான், அப்பொழுது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையும் ஒரு அர்த்தமுள்ளதாக மாறும். மரணத்தை வெல்லக்கூடிய ரகசியமும் தெரியும். வெறும் வாயாலோ அல்லது இந்த பயிற்சிகள் செய்தால் பரம்பொருளை அடையலாம், இறைவனை அடையலாம், மரணத்தை வெல்லலாம் என்ற வார்த்தையாலோ நீங்கள் கண்டிப்பாக பயிற்சியை வெல்ல முடியாது, பயிற்சியில் வெல்ல முடியாது. அதனால்தான் போகர் சித்தாந்த சபை அடிக்கடி ஒரு வாசகம் ஒன்றை சொல்லும், யோக பயிற்சிகளை செய்வதற்கு முன்னால் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ ரசனையாக வாழ்ந்துவிட்டு பின்னர் போங்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்னென்னா, உள்முகத்தில் பரம்பொருளை அடையக்கூடிய பாதையில் நீங்கள் தெரிந்து கொள்ள எவ்வளவோ சூட்சுமமான இரகசியங்கள் இருக்குது. அதை சொல்லிக் கொடுக்க நல்ல ஞான குருவால் மட்டும்தான் முடியும். இதை யார் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? முழுமையான சரணாகதி மனம் கொண்டிருந்தால் மட்டும்தான் அந்த ஞான குரு உங்களுக்கு அடையாளமாக தெரிவார். அவரை பார்த்த உடனே உங்களை நீங்கள் முழுசாக சரணாகதிய நிலையில் போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா, அவர் உங்களுக்கு இவை அனைத்தையும் விளக்கி பரம்பொருளை நோக்கிய பாதையை எளிமைப்படுத்தி தருவார். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் இது பழனி போகர் சித்தாந்த சபை.